ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2014 வெளியான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராமாச்சாரி அப்படின்ற ஒரு கன்னட படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரியில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. காதல் நல்லா போய்கிட்டு இருக்க இந்த நிலையில் ஹீரோயின் என்னோட அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், அதுக்காக சேஞ்ச் ஆயிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ராக்கி பாய் ஹீரோயினுடைய அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி மாறுவாரா, ஹீரோயினை திருமணம் பண்ணுவாரா அப்படின்றது தான் படம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோவுடைய பேர் ராமாச்சாரி. நம்ம ஹீரோ ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன்தான். இப்போ எக்ஸாம் ஹாலில் எல்லோரும் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க, ஹீரோவும் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்போ சாருக்கு தெரியாமல் பிட்டை எடுத்து வச்சு எழுதிக்கிட்டு இருக்கும்போது சார் பார்த்துடுறாரு. எழுந்துரு ராமாச்சாரி, பிட்டா அடிக்கிற அப்படின்னு கேட்டால், ஆமாம், நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட் டெஸ்ட் பசங்களுக்கு மட்டும் கிளாஸ் எடுக்க வேண்டியது, லாஸ்ட் டெஸ்ட் பசங்களை கண்டுக்கிறதே இல்லை, அப்புறம் நாங்கள் பிட்டை அடித்தோம்னா ஏன் பிட் அடிக்கிறேன்னு கேட்குறது அப்படிங்கும்போது என்னையே எதிர்த்து கேள்வி கேட்குறியா, பேண்ட்டை கல்ட்டு அப்படின்னு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்றாரு. ஹீரோவும் பேண்ட்டை கல்ட்னா உள்ளே ஃபுல்லாகவே பிட்டா ஒழிச்சு வச்சிருக்காரு. அந்த சாரும் எக்ஸாம் எல்லாம் ஒன்றும் எழுத வேணாம் போட அப்படின்னு துரத்தி விட்டுறாரு. ஹீரோவும் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. டிவியில் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான் ஹீரோ. அந்த நடிகரை பார்த்து தான் இவர் இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்காரு. ஹீரோட அம்மாவும் புலம்புறாங்க, படிடா பரமா படிடா பரமான்னு எத்தனை தாட்டரா சொல்றது, படிக்கவே மாட்டேன்றியடா அப்படின்னு சொன்னா ஹீரோ அதெல்லாம் காதலே வாங்கிக்கல. அப்புறம் ரெகுலராக ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிக்கிறாரு. ப்ரேயர் ஹாலில் நின்றுட்டு இருக்கும்போது சுரேஷ் அப்படின்ற ஒரு பையன் 90 marks ஸ்கோர் பண்ணியிருக்கிறான், அவன் தான் இந்த ஸ்கூலுடைய ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு எல்லோரும் சியர் பண்ணுங்கன்னு சார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அவருடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறாரு. சார் நாங்க தான் டாப் மார்க்கு, நீங்க எங்களை சேர் பண்ணுங்க அப்படிங்கும்போது என்னடா சொல்ற அப்படின்னு சார் கேட்கிறாரு. ஆமா, நான் 35, இவன் 30, இவன் 30, ஆக மொத்தம் 95, அவன் வெறும் 90 marks தானே சார் எடுத்திருக்கிறான் அப்படின்னு கேட்க, அடே இங்க இண்டிவிஜுவல் ஸ்கோரை தான்டா பார்ப்போம் அப்படிங்கும்போது, ஏன் சார் அரசியலே சின்ன சின்ன கட்சிங்கெல்லாம் சேர்ந்து மெஜாரிட்டியை நிரூபிக்கும் போது நாங்கள் நிரூபிக்க கூடாதா, அவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா, அடிங்கடா கிளாப்ப அப்படின்ட்டு சின்ன வயசுலேயே ராக்கி பாய் ரவுடித்தனத்தை காட்டுறாரு. இப்போ ஹீரோவுடைய ஃபேவரட் நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ திருவிழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தியேட்டரில் வேலை பார்க்குறவர் ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, தியேட்டர் ஓனருக்கும் ஒரு ரவுடிக்கும் பஞ்சாயத்து ஆகிடுச்சு, செகண்ட் ஹாஃபை அந்த ரவுடி தூக்கிட்டு போயிட்டான், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கும்போது, கவலையே படாமல் ஃபஸ்ட் ஹாஃபை ஓட்டுங்க, நம்ம ராக்கி பாய் இருக்கிறாரு பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த ரவுடி பசங்க செகண்ட் ஹாஃபை எடுத்து வச்சுட்டு பணம் வேணும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி ஏதோ சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ராக்கி பாய் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. யார் ராணி, இங்கே எதுக்குடா வந்திருக்க அப்படின்னு கேட்டால், ஃபேனுடா அப்படின்னு சொல்கிறாரு. ஃபேனுன்னு சொல்கிற ஹீரோ மாதிரி வந்திருக்கியே அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு ஃபேனுங்க தான்டா, ஃபேனுங்களோட கையை பிடிச்சா ஸ்டாரு, கையை விட்டா வாரு. அப்புறம் நம்ம ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய ரவுடி பசங்களெல்லாம் அடித்து பறக்க விட்டுட்டு அந்த ரீலையும் தூக்கிட்டு வந்துடுறாரு. ஸோ செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டோட அம்மா வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. டீனோட அம்மா வெளியே நின்றுட்டு இருக்காங்க, உங்க கூட என்னை சேர்த்து வச்சு பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், நீ கிளம்பு அப்படின்னு ஹீரோவை தாட்டி விட்டுறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டு பேர் தத்து. தத்துவோட அம்மாவுக்கு தத்து ஹீரோ கூட பழகிறது சுத்தமாகவே பிடிக்காது, ஏன்டா அந்த வீணா போனவங்கூடையே சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோடைய அப்பா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் ஹீரோ எழுந்திரிச்சு ரெடி ஆவார். ஹீரோடைய பிரதர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் ஹரி. அவர் அப்படியே ஹீரோக்கு ஆப்போசிட் நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்பனும் மவுனும் பேசுறதே இல்லை, ஆனால் என்ன பிரச்சனைனே தெரியலையே அப்படிங்கும் போது ஹீரோடைய அம்மா சொல்றாங்க, ஹீரோடைய அப்பாவுக்கு பிடிச்ச படிப்பை ஹீரோ படிக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக காலேஜுக்கு போறதில்ல, ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் பேசுறதே இல்லை. இன்னைக்கு எனக்கு காலேஜ் போகணும்னு தோணுதுமா அப்படின்ட்டு காலேஜுக்கும் போறாரு. இந்த காலேஜில் இவருக்கு அட்மிஷன் இருக்கு அவ்வளோதான், மற்றபடி இவர் என்னைக்காவது ஒரு நாள் தான் காலேஜுக்கே வருவார். காலேஜில் இருக்கிறவங்களே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு நேரத்தில் ஒரு பொண்ணை முத முறையாக பார்க்குறாரு. அந்த பொண்ணை பார்க்கும்போது இவர் சிகரெட் எடுத்து வாயில் வைக்கிறாரு. இவ்வளோ அழகான பொண்ணு முன்னாடி சிகரெட் அடிக்கிறதா, என்னதான் இருந்தாலும் நீ என் 10ஆம் கிளாஸ்லேருந்து என் கூட தான் இருந்துகிட்டு இருக்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த சிகரெட்டை வாயிலிருந்து எடுத்துடுறாரு. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பொண்ணு வாயில் சிகரெட் எடுத்து வைக்குது. என்னடா காலம் இது அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோ நகர்ந்து போக ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே பேசிக்கிட்டே இவர் கிரவுண்டு பக்கம் போறாரு. இவ்வளோ நேரம் பார்த்து சைட் அடிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து காப்பாத்துங்க அப்படின்னு கேக்குது. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அந்த ரவுடி பசங்களை என்ன துரத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்ல, தம் அடிக்கிறதுக்கு தைரியம் இருக்கு, அந்த ரவுடி பசங்களை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு கேட்டா, இல்ல அவங்க ராகிங் பண்ணாங்க அதனால நான் பண்ணேன், மறுபடியும் அவங்க கிஸ் பண்ணுங்கன்னு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அந்த சீனியர்ஸ்க்கு எகேன்ஸ்டா நிக்கிறாரு. அந்த சீனியர் பையன் சொல்றான், என்னைக்காவது ஒரு நாள் தானே நீ காலேஜுக்கு வர, நீ எல்லாம் இந்த பிரச்சனையில தலையிடக்கூடாது, நான் தான் இந்த காலேஜுடைய தலைவன் அப்படின்னு சொல்ல, சுனாமி சூறாவளி இதெல்லாம் கூட என்னைக்காவது ஒரு நாள் தான் வரும், ஆனா வந்ததுக்கு அப்புறம் காட்டும் பாரு ஒரு பயம், நான் வர வரைக்கும் வேணா நீ தலைவனா இருக்கலாம், நான் வந்ததுக்கு அப்புறம் நான் தான் தலைவன், நான் மட்டும்தான் தலைவன்.
அதை கொஞ்சம் உள்ள வைக்குமாறே அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு கேட்குது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு பஞ்சும் சொல்லும் போது இந்த வைப்பு தான் இருந்தது. நான் அனுபவித்த வைப்பை நீங்களும் அனுபவிக்க வேண்டாமா? அதனால தான் இப்படி பண்ணேன். இனி கதையை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஹீரோ இந்த சீனியர்ஸ் எல்லாம் அடித்து புரட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாரு. உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து நம்ம ஹீரோ தான் குற்றவாளி அப்படின்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது எல்லாத்தையுமே கவனித்த ஹீரோயின் தப்பு சீனியர்ஸ் மேலே, இவன் மேலே இல்லை, இவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோ எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் போலீஸ்காரங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து, சார் தப்பு இவன் மேலே கிடையாது, இவன் இன்னசென்ட்டு, சீனியர்ஸ் ஒம்பு எழுத்தாங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், இவன் எதிர்த்து கேட்டான் அப்படிங்கும்போது, சரிம்மா சம்மந்தப்பட்ட ஆள் நீயே வந்து சொல்லிட்ட, இந்த பையனை விட்டுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து, எனக்காக அந்த சீனியர்ஸ் அடித்ததுக்கு ரொம்ப நன்றி, உங்கள் நம்பர் கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு ஹீரோட்ட நம்பர் கேட்குறாங்க. ஹீரோ நம்பரை கொடுத்துட்டு, எனக்கு கால் பண்ணுங்கள், நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக லாக்அப்பில் தான் இருப்பேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, போலீஸ் ஸ்டேஷனில் பொண்ணுங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் போலீஸ் ஹீரோ விடல. ஏன்னா ஹீரோக்கு எகெயின்ஸ்டாக ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவர் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் விட முடியும். வேணா அந்த நபரை ஃபோன் பண்ணி வர சொல்கிறோம் அப்படின்னா அந்த நபருக்கு ஃபோன் பண்ணி வரவழைக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா ஹீரோட அப்பா தான். என்னடா அவங்க அப்பாவே அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பையன் மேலே எந்த தப்பும் இல்லை, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கி கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோட அப்பாவும் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கி ஹீரோவை கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் வீடு போகிற வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இவங்க ரொம்ப நாளாகவே பேசிக்கிறது இல்லை. இந்த நேரத்தில் வீட்டில் ஹீரோட அங்கிள் வந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னா ஹீரோ அப்பாவோடைய நெருங்கிய நண்பர். அவர்னால தான் பார்த்தீங்கன்னா ஹீரோட பிரதர் நல்ல வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்காரு. ஸோ வீட்டில் இவங்க எல்லோரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட ஹீரோட அப்பா ஹீரோட தரத்தை தாழ்த்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோக்கு திட்டு வாங்குறது ஒன்றும் புதுசு கிடையாதுல, அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோடைய உயிர் நண்பனான தத்துவை காட்டுறாங்க. இவர் தம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத அவருடைய தங்கச்சி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ காசு கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ லீக் பண்ண மாட்டேன், இல்லாட்டி லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த தங்கச்சி வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். ஹீரோனுடைய பேர் திவ்யா. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படின்னு காலேஜ் முழுக்க ஹீரோவை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்னைக்காவது ஒரு நாள் தானே காலேஜுக்கே வருவார். அங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சா அவன் டீ கடையிலே தான் இருப்பான், நீ போய் டீ கடையில் பாருன்னு சொன்னால் அங்கேயும் நம்ம ஹீரோ வரல. இப்போ நம்ம ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பையன் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது, அண்ணா நான் உண்மையாக காதலிக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் அவனுடைய காதலை வெளிப்படுத்தும் போது தான் நம்ம ஹீரோட மனசுக்குள்ளே ரியலைஸ் ஆகுது, ஓகே நமக்கு அந்த பொண்ணு மேலே இருக்கிறது காதல் தான், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க, அந்த வகையான காதல் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தத்து சொல்கிறாரு, என்னடா அவன் போக்கே சரியில்லை, காதலில் இது விழுந்துட்டியா, நல்லா யோசிச்சுக்கோ, உன் கேரக்டருக்கு காதல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்ல, நம்ம தான் யோசிச்சு காதல் பண்ணுறோம் ஆனால் காதல் யோசிச்செல்லாம் வரது கிடையாது அப்படின்னு சொல்ல, நாளைக்கே அண்ணன் தம்பின்னு யாராவது பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தத்து கேட்க, அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி ஓட விட்டுருவேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் ஹீரோக்கு தெரியாது ஹீரோ காதலிக்கிறது தத்துவோட தங்கச்சி தான் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஹீரோக்கு கால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கால் போனாலும் ஃபோனை எடுக்க மாட்டேன்றாரு. அடிக்கடி நாட் ரீச்சபிளில் வேறு இருக்குது. நம்ம ஹீரோ ஜாலியாக ஃபேன் செலிப்ரேஷனில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோடைய மொபைலை வாங்கி உடச்சிட்றாங்க, அந்த சிம் கார்டையும் எடுத்துடுறாங்க. ஒரு பொண்ணு ஃபோன் பண்ண மாட்டாளா அப்படின்னு ஒவ்வொரு பசங்களும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ என்னடானா ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன்ற அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. பேசிக்காக ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே காதல் வந்ததுனால தான் இவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. சிம் கார்டை எடுத்துகிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டு தத்து இவங்க மூணு பேரும் மொட்டை மாடியில் சரக்கடிக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பிளாக் போர்டு இருக்குது. இவங்க எந்த ரீசனுக்காக குடிக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ லிமிட் அப்படின்றதையும் எழுதி வச்சுட்டு தான் குடிப்பாங்க. ஹீரோ சொல்கிறாரு, அவன் என் சிம் கார்டை எடுத்துகிட்டு போனதுக்காகவும் இன்டைரக்டாக காதலை சொன்னதுக்காகவும் ரெகுலராக காலேஜுக்கு வந்தால் தான் சிம் கார்டை தருவேன்னு சொன்னதுக்காகவும் நான் இன்னைக்கு குடிக்க போகிறேன், அவன் என்கிட்ட இன்டைரக்டாக லவ்வை சொல்லிட்டா நானும் காதலிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்க போது ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஏ ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட காதலை சொல்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் சொல்லிடு, அப்புறம் கடைசியில் வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு உன்னை கழட்டி விட்டுருவா அப்படிங்க போது தத்து சொல்கிறாரு, என்னன்னாலும் சரிடா உனக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன், நீ கவலைப்படாத, ராமாச்சாரி நாளையிலிருந்து நீ பிரேமாச்சாரி அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அடுத்த நாளே வேஷ்டி சட்டை தாம்பூலத்தட்டில் புடவை வளையல் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, நீங்கள் என்னோட சிம் கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வரல என்னோட மனசையும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, எனக்கு வந்து இந்த கிரீட்டிங் கார்டெலாம் கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ண தெரியாது, நான் ஒரு டிபிக்கல் இண்டியன், அதனால் எனக்கு தெரிஞ்ச முறையில் ப்ரொப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு ப்ரொப்போஸும் பண்ணிடுவார். என் பேர் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ நாரம், எனக்கு உன்னோட ஒரிஜினல் பேர்லாம் தேவையில்லை, நானே உனக்கு பேர் வைக்கிறேன் அப்படின்னு மார்கரெட் அப்படின்ற பேர் வைப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னைக்காவது ஒரு நாள் என் மேலே உனக்கு சந்தேகம் வரலாம், அப்படி சந்தேகம் வந்து தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒருபோதும் கேட்காத, என்கிட்ட டைரெக்டாகவே கேளு, நம்மளே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவார். ஹீரோயினும் ஹீரோடைய காதலை ஏற்றுப்பாங்க. இப்போ ஹீரோ எல்லா விஷயத்தையுமே தன்னோட உயிர் நண்பன் கிட்ட ஷேர் பண்ணிடுவார் இல்லையா, அந்த வகையில் தத்து கிட்ட வந்து எனக்கு காதல் செட் ஆயிடுச்சுடா, என்னுடைய காதலையே உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோயினும் தத்துவும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இவதான்டா என்னோட காதலி அப்படின்னு சொல்ல தத்து ஹீரோவை பலார்னு ஒரு அற விட்டு, என்னுடைய தங்கச்சியை காதலிக்கிறேன்னு எங்கிட்டயே சொல்றியா அப்படின்ட்டு அங்கிருந்து ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. இப்போதான் ஹீரோக்கு தெரிய வருது, இவ்வளவு நாள் நம்ம தத்துவோட தங்கச்சியை தான் காதலிச்சுட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரெகுலராக சரக்கடிக்கிற ஸ்பாட்டுக்கு இவங்க வராங்க. ரெண்டு பேரும் மூளையில் மூளையில் நின்றுட்டு இருக்காங்க.
ஒரு வார்த்தை கூட பேசிக்கவே இல்லை. ஹீரோக்கு தன்னுடைய ஃப்ரெண்டோட மனசை காயப்படுத்திட்டமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு யாராக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு சப்போர்ட்டாக நிற்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோன் காலேஜில் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனா மீட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. நீ ஏன் என்னை அவாய்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு, நீ என்னோட லைஃப்பில் வரதுக்கு முன்னாடியே உன்னோட அண்ணன் என்னோட லைஃப்பில் வந்துட்டான், எனக்கு உன்னை விட உன்னோட அண்ணன் தான் முக்கியம், உன்னோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம், அதனால் நம்ம பேசிக்க வேணாம் கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இப்போ என்ன, என்னோட அண்ணன் தான் உனக்கு பிரச்சனை, என்னோட அண்ணங்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. நேராக நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, எனக்கு ராமாச்சாரியா பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் போது ஹீரோனுடைய அம்மா திட்டி விட்டுறாங்க, இவன் அந்த ராமாச்சாரி கூட சேர்ந்து சுத்தினாலே நான் கண்டபடி திட்டுறேன், இப்போ நீ அவன் கூட வாழ்க்கை நடத்தணும்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் முடியவே முடியாது, அவன் ஒரு வீணா போனவன் அவ்வளோ திட்டுறாங்க. ஆனால் தத்து ஒன்றுமே கண்டுக்காமல் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. உடனடியாக நம்ம ஹீரோயின் போயிட்டு, நான் வந்துட்ட காதில் சொன்னால் என்னை விட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் அப்படின்னு அவன் சொல்கிறான், அவன் உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கான்னு பாரு, ஆனால் நீ அம்மா அவ்வளோ பேசியும் நீ ஒன்றுமே கண்டுக்காமல் வர, நீ எந்த இடத்துல இருக்கன்னு யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக நம்ம ஹீரோயின் உள்ளே போயிடுறாங்க. இப்போ மறுபடியும் சரக்கடிக்கிற ஸ்பாட்டில் இவங்க மூணு பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்போ தத்து, சாரி மச்சான், என்னை மன்னிச்சிரு, உன்னை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லை, என் தங்கச்சியை திருமணம் பண்ணுறதுல எனக்கு மனப்பூர்வ சம்மதம் அப்படின்னு சொல்லி நம்ம தத்துவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இவங்க ரொம்பவே ஜாலியாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின், நான் மூணு நாள் கோவாக்கு போக போகிறேன் என் ஃப்ரெண்டோடைய திருமண நிகழ்ச்சிக்கு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே ஹாலுசினேஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. என்ன இவனுடைய நினப்பாகவே இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ பிளேசர்லாம் மாட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. இதுவும் ஹாலுசினேஷன் தான் அப்படின்ட்டு ஹீரோன் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா உண்மையிலேயே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. என்னால் நம்பவே முடியல அப்படிங்கும் போது உடனே அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து, இது என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, ஜஸ்ட் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்கள் காசிப்பெல்லாம் பேசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இது என்ன ஜஸ்ட் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நீ சொல்லி சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்க, அப்போ உண்மையிலேயே நமக்குள்ளே ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டால், நமக்குள்ளே எல்லாமே இருக்குது, அது வந்து நம்ம சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, சொல்லாமே அவங்களுக்கு தெரியணும், வா அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க ஜாலியாக அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போவே ஹீரோயின் சொல்கிறாங்க, நம்ம கல்யாணத்தை பற்றி எனக்கு நிறையா ட்ரீம் இருக்குது அப்படிங்கும் போது ஹீரோ, எனக்கும் ஒரு ட்ரீம் இருக்குது, நான் சொல்லவா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாம ஏன் ஹனிமூனை முடிச்சுட்டு ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு அந்த பிள்ளையோட ஃபஸ்ட்டு பர்த்டே எல்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு தன்னோட அம்மா அப்பாவோட கல்யாணத்தை பார்க்க முடியலையேன்னு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, அந்த ஏக்கத்தை நம்ம நிறைவேற்றி வைக்கலாமே அப்படின்னு சொல்ல, விளையாடாத அப்படின்ட்டு அவங்களுடைய ட்ரீமை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த பயணமும் முடியுது. இப்போ ஹீரோடைய வீட்டுக்கு அவருடைய அங்கிள் வராரு. அங்கிள் வந்துட்டு அவருடைய பொண்ணை ஹீரோடைய பிரதரான ஹரிக்கு திருமணம் பண்ணி வைக்க போகிறதா வந்து மாப்பிள்ளை கேட்குறாரு. பதிலுக்கு நம்ம ஹீரோடைய அப்பாவுமே பார்த்தீங்கன்னா இது எங்கள் கடமை தானே அப்படின்னு சொல்லி ப்ராமிஸும் பண்ணிடுறாரு. ஹீரோடைய பிரதரான ஹரியும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் கோவா போன ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா அப்பா பார்க்கும்போது ஹீரோடைய ஃபோட்டோவும் பார்க்க அவங்க கோபமாக எந்திரிச்சிடுறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா அவன் ரொம்ப நல்லவன், அவனை நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கும் போது, இப்போ நீ என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கிற அதனால் உனக்கு பெருசாக எதுவும் தெரியாது, நாளைக்கு நீ அவனை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது உன்னால் எதுவும் பண்ண முடியாது, அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, போக போக தெரிஞ்சுப்பேன் அவன் யாரு அப்படிங்கும் போது ஹீரோயினும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஆனால் ஹீரோ கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும் அப்படின்ட்டு, எனக்கு ஃபீவர், நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் வரல அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு வீட்டுக்கு வெளியவே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் வெளியே வராரு. வெளியே வந்தால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை தொட்டு பார்த்துட்டு, ரொம்ப ஃபீவர் அடிக்குதா, டேப்லெட் போட்டியா அப்படின்னு கேர் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ உண்மையை சொல்லிடுறாரு, நான் போய் தான் சொன்னேன் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும் அப்படிங்கும் போது ஹீரோயின் கடுப்பாயிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் திடீர்னு கால் பண்ணி பிளட் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அடிச்சு பிடிச்சி வந்தால், இப்போ தானே தம் அடிச்சிருக்கிறீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு பிளட் எல்லாம் தர முடியாதுன்னு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஹீரோயின் அப்பவும் கடுப்பாயிடுறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ திடீர்னு கால் பண்ணி பிளட் கொடுக்கவா அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும், பிளட் கொடுக்க போகிறேன்னு தெரிஞ்சாதானே அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேராக இருக்க முடியும் அப்படிங்கும் போது, எப்போ பார்த்தாலும் குடி தம்னு இப்படியே ஊர் சுற்றிட்டு இருக்க போறியா, உன்னோட ஃபியூச்சரை பற்றி நினைக்கவே மாட்டேயா அப்படின்னு ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே சண்டை. அங்கேருந்து ஹீரோ கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே வரப்போகுது, அதனால 12 மணிக்கு விஷ் பண்ணிட்டு அடுத்த நாள் கிஃப்ட்டை கொண்டு போய் கொடுத்து அட்லீஸ்ட் இந்த பர்த்டே அன்னைக்காவது இவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஹீரோ நினைக்கிறாரு. நைட் அந்த கிஃப்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோட அப்பாவுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது. உடனடியாக நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு நைட்டு பூரா ஹாஸ்பிட்டல்லையே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. காலையிலையும் அவங்க அப்பாவை கேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் நைட்டு நம்ம ஹீரோ தான் முதல் விஷ் பண்ணுவார் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோ விஷ் பண்ணியிருக்க மாட்டார், அடுத்த நாள் காலையிலையும் விஷ் பண்ணியிருக்க மாட்டார். நம்ம ஹீரோயின் ரொம்பவே கடுப்பாயிருவாங்க. ஹீரோயினோட அப்பாவே கேட்பார், என்ன ராமாச்சாரி எங்கே கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படின்னு கேட்க ஹீரோயின்ட எந்த பதிலுமே இல்லை. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு சாயந்தரம் தான் ஞாபகமே வரும் இவளுக்கு பர்த்டே அப்படின்ட்டு. உடனே அந்த கிஃப்ட்டை தூக்கிட்டு ஹீரோயின்ட்ட பேசலாம் அப்படின்ட்டு போனால், அந்த கிஃப்ட்
கரெக்டாக தட்டி விட்டுட்டு இப்போ என்ன சொல்ல போற, அம்மா உடம்பு சரியில்லை அப்பா உடம்பு சரியில்லைன்னு ஏதோ ஒரு காரணத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்க போற. ஒவ்வொரு பொண்ணும் தன்னுடைய காதலன் தான் நைட்டு முதல் விஷ் பண்ணணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பா. அந்த மாதிரி தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ காதலிக்கிற வரைக்கும் காதலி காதலின்னு கேட்டுக்கிட்டு இருப்ப. காதலிக்க ஆரம்பிச்சதும் பர்த்டே கூட விஷ் பண்ணுறது கிடையாது, கண்டுக்கிறது கூட கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்கிறாரு, விட்டா பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிற, நான் ஒன்றும் காதலி காதலின்னு உன் பின்னாடி வந்து சுத்த கிடையாது, நீ தான் என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்த, ஃபோன் பண்ணல, ஃபோன் அட்டன் பண்ணல, எஸ்எம்எஸ்க்கு ரிப்ளை பண்ணல அப்படின்றதுக்காக லவ் குறைஞ்சதா அர்த்தம் கிடையாது, அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அர்த்தம், அதை கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோனுடைய அம்மா வந்து இவன் எப்படி பேசுகிறான்னு பார்த்தியா அப்படின்னு ஹீரோயினா பலாருன்னு ஒரு அப்புட்டு இழுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ ஹீரோடைய பிரதர் வீட்டில் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு, சின்ன வயசுலேருந்து நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்றதுக்காக என்னை தூக்கி வச்சு கொண்டாடினீங்க, ஆனால் ராமாச்சாரி படிக்கல அப்படின்றதுக்காக அவனை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, அதே சமயம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் படிச்சனே தவிர நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றதுக்காக நான் படிக்க கிடையாது, இன்ஜினியரிங்கும் எனக்கு பிடிச்சது அப்படின்னு தான் எடுத்தேன், அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணுன்னு சொன்னால் அவன் எப்படி பண்ணுவான், இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த என்னோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கு தான் ஆகணும் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறீங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அதனால் இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹரி லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறாரு. ஒவ்வொருத்தங்களா வீட்டுக்கு கால் பண்ணும்போது நம்ம ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி ஆமாம் அண்ணன் ஓடி போயிட்டான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஆல்ரெடி நம்ம ஹீரோ மன உளைச்சலில் இருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வராங்க, இங்கே பாரு ராமாச்சாரி நம்ம முத மாதிரி ஒன்றா இருக்க முடியாது, என்னோட அம்மா கிட்ட உன்னை சேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறேன், ஆனால் என்னால் முடியல, இனிமேலாவது நீ சேஞ்ச் ஆகணும், என்னோட அம்மாக்காகவாவது நீ சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ கடுப்பாயிடுறாரு, உனக்கு நான் இம்சையாக இருக்கேன் அப்படின்னா என்னை விட்டுட்டு போயிட்டு என்னால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னுலாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, சிங்கிளாக இருந்தால் லவ்வர் இல்லையான்னு கேட்பாங்க, லவ்வர் இருந்தால் எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஏன் பிரேக்கப்னு கேட்பாங்க, நல்லா இருந்தாலும் கேட்பாங்க நாசமாக போனாலும் கேட்பாங்க, கேட்குறவங்களுக்காகலாம் என்னால் வாழ முடியாது, எனக்கு எப்படி வாழணுமோ அப்படி தான் வாழுவேன், உன்னோட அம்மாக்காக நாளைக்கு உன்னோட அப்பாக்காக நாளானிக்கு எவனோ ஒருத்தனுக்காக என்னோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணேன்னு வையன், உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் போலியாக நடிக்க வேண்டியதாக இருக்கும், என்னால் நடிச்செல்லாம் வாழ முடியாது, நான் நானாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுவார். அப்படி கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயின்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் பையன் அவன் தான் உன்னை விட்டு போயிட்டான்ல, உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வம்பு எடுத்துக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பசங்களெல்லாம் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போ பிரின்ஸிபல் ஹீரோட அப்பா பார்த்து சொல்லுவார், உங்கள் பையன் காலேஜுக்கு வரானே தவிர என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு நீங்கள் கண்டுக்கிறதே கிடையாது, அதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படிங்கும் போது, என் பையன் காலேஜில் ரவுடித்தனம் பண்ணுறான் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஒருபோதும் நான் தலைகுனிற மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது, வகுப்பறையில் நீங்கள் முத பெஞ்ச் மாணவன் கடைசி பெஞ்ச் மாணவன் அப்படின்னு பாகுபாடு பார்த்து தான் சொல்லித்தரீங்க, வீட்டில் நாங்கள் நல்லா படிக்கிறவன் மோசமாக படிக்கிறவன் அப்படின்னு பாகுபாடு பார்க்குறோம், இந்த பாகுபாடு தான் ஒரு மோசமான மாணவனையே உருவாக்குது, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம தான் சார் அப்படின்ட்டு ஹீரோட அப்பா ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோட அப்பா இப்போ தான் ஹீரோவை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போவே சொல்கிறாரு, சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டு மெடல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், என்கிட்ட காட்டுறதுக்கு பயந்த அப்படின்னு அம்மா சொன்னாடா, நீ நல்லா ஆடுவேன்னு கூட சொன்னான், எங்கே ஆடி காட்டேன் அப்படின்னு ரோட்லேயே வண்டியை நீ பாட்டி ஆட சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு தயங்கிட்டு அப்படியே ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஹீரோ அவங்க அப்பாவை ஹக் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ ஹீரோட அங்கிள் கால் பண்ணுறாரு. அப்படி கால் பண்ணும்போது ஹீரோட அப்பா அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுறாரு, ஏன்னா தான் பையன் ஓடி போயிட்டான், எப்படி வந்து எந்த மூஞ்சி வச்சுட்டு அவங்க கிட்ட பேசுறது அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் டைரெக்டாக என்ன விஷயம்னு ஷேர் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது, இல்லாட்டி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட் ஆயிரும், எவ்வளோ நாள் பயந்துட்டே இருக்க போறீங்க, வாங்க போய் நேரடியாக பேசலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவே அவங்க அப்பாவை கூட்டிட்டு போறாரு. இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கொடுத்த அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அதை பிரித்து பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பாட்டி ஆகும்போது எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை டெக்கரேட் பண்ணி அமைச்சிருப்பாரு. அதை பார்க்கும்போது ஹீரோயின் கண்ணீர் விட்டு அழுது தூரமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம ஹீரோ அளவு கடந்த அன்பை வச்சிருக்கிறாரு அப்படின்றத ஹீரோயின் புரிஞ்சுப்பாங்க. இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஹீரோ ஹீரோடைய அப்பா கிட்ட உண்மை சொல்லுங்க உண்மை சொல்லுங்க அப்படிங்கும் போது ஹீரோடைய அப்பா சொல்றதுக்கு தயங்குவார். உடனே சொல்லிடுவார், இந்த மாதிரி என்னுடைய பையன் ஓடி போயிட்டான், பட் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய ரெண்டாவது பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு டக்குன்னு வாக்கு கொடுத்துருவாரு. கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்கு. முதல்ல ஹீரோட அப்பா என்ன தப்பு பண்ணாரோ அதே தப்பை ரிப்பீட் பண்ணுறாரு. அந்த அங்கிளும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட என்னோட பொண்ணை நல்லா பார்த்துப்பியாப்பா அப்படின்னு கேட்க ஹீரோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் சரின்னு சொல்லுவார். இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோனுக்கு தகவல் தெரிய வரும், இந்த மாதிரி ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டான் அப்படின்ட்டு. இதில் ஹீரோயின் ரொம்பவே மன உளைச்சலுக்கு உள்ளாயிருவாங்க. அதில் பாய்சன் சாப்பிட்ருவாங்க. பாய்சன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஞான உதயம் பிறக்கும். உடனே அவங்க அம்மாவோட டோரை தட்டி அம்மா நான் அவசரப்பட்டு பாய்சனை சாப்பிட்டுட்டேன், என்னை விட்டுட்டு அவன் சந்தோஷமாக வாழ்றான்ல, நானும் வாழணும், அவன் கண்ணு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு அழுவ என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ அடிச்சு பிடிச்சி வருவார். காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ என்னை ஏமாத்திட்டேன், உன்னை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படிங்கும்போது ஹீரோ அவருடைய இக்கட்டான சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார். ஆனால் ஹீரோயின் விட மாட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணு பார்க்குற சடங்கு நடக்கும். அப்போ பொண்ணும் பையனும் தனியாக பேசணும்னு அனுப்பி வைப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லிடும், ஆக்சுவலாக எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, நான் ஒரு பையனை காதலிக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை உன்னோட அப்பா கிட்டே சொல்லாமல் அப்படிங்கும்போது என்னோட அப்பாவுக்கு ஆல்ரெடி ஒரு டைம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இன்னொரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா அவர் இறந்து போயிடுவார், நான் காதலிக்கிற பையன் ஒரு முஸ்லீம் அதனால் அவர் கண்டிப்பாக அக்செப்ட்
பண்ண மாட்டாரு அப்படிங்கும் போது, இந்த நேரத்தில் இப்படி சொன்னா என்ன பண்ண முடியும், என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவாரு. ஹீரோயின் சைட்ல ஒரு ரிச்சான பையனையா பார்த்து அந்த ரிச்சான பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஹீரோயினோட அம்மா பிளான் பண்ணுவாங்க. அந்த பையன் பொண்ணு பார்க்கறதுக்காக வீட்டு வருவான், அந்த பையனை ஹீரோனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாங்க, கல்யாண ஏற்பாட்டையும் தொடங்குவாங்க. அப்புறம் இந்த திருமண நிகழ்ச்சியில் டாப் டு பாட்டம் எல்லாமே ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் புரோக்கரை மீட் பண்ணி இந்த அப்ளிகேஷன்லாம் கொடுத்து எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க. அதே புரோக்கர் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ சைட்லேருந்து வந்து டாப் டு பாட்டம் நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லிடுவாங்க. சரி, ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே நாளில் ஒரே இடத்துல தான் கல்யாணம், அதனால ஒரே வேலையை எல்லாத்தையும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரே டைமில் இந்த ரெண்டு ஃபேமிலியும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கூட்டு போயிடுவார். இதில் ட்விஸ்ட் என்னன்னா, இவங்களுடைய ஃபோட்டோலாம் மிக்ஸ் ஆனதுனால யாருக்கு யார் மனப்பெண் அப்படின்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இவர் உழப்பிக்கிட்டு அடியை வாங்கிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார். நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அதே சமயம் இந்த கல்யாணமும் நடக்க போகிறது கிடையாது, அந்த பொண்ணுடைய காதலன் கிட்ட அந்த பொண்ணை சேர்த்து வைக்க போகிறதா வந்து ஹீரோ சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். ஆனால் ஹீரோயின் கேட்குற நிலமையிலேயே இல்லை. அப்புறம் இந்த மணமகன் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ கிட்டேயே ஃபோனை கொடுத்து எடுத்து தர சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு செல்ஃபியில் நம்ம ஹீரோயினுடைய முகமும் ஹீரோவோட முகமும் வர மாதிரி எடுத்து ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு, இந்த ஜோடி கூட ரொம்ப அழகாக இருக்குது, நீ யோசி டைம் இருக்குது அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். மணமகன் நீங்கள் ஃபோட்டோ காட்டு அப்படிங்கும் போது அந்த ஃபோட்டோ பிளர் ஆகிடுச்சு, நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சமாளிச்சிருவாங்க. ஹீரோயினோட அம்மா வீம்புக்குனே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, உங்களை விட நாங்கள் பெரிய ஆளுங்க அப்படின்னு காட்டுற விதமாக அந்த வகையில் சாரி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காஸ்ட்டில் எடுத்து தர சொன்னால் அந்த கடையில் 1 lakh தான் ஹையஸ்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா அந்த 1 lakh சாரியை 2 lakh பில் போட்டு கொடுங்க அப்படின்னு வீம்புக்குனே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வரும்போது நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே ரவுடி பசங்க மிஸ்பிகே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போது அந்த மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படிங்கும் போது ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாம், ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லோருமே அடிச்சு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாப்பிள்ளை, எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு ட்ரீட் வைக்கிறது என்னுடைய பழக்கம், கண்டிப்பாக டின்னருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணும்போது ஹீரோ ஆரம்பத்தில் மறுக்கிறாரு, அதுக்கப்புறம் சரி வரேன் அப்படின்ட்டு அந்த மணப்பெண் அதாவது ஹீரோக்கு பார்க்கப்பட்ட மணப்பெண்ணை கூட்டிட்டு அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறதுக்காக போகிறாங்க. இப்போ இந்த மாப்பிள்ளை இல்லாத நேரமாக பார்த்து நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், ஹீரோ எனக்கு தெளிவுபடுத்திடலாம் அப்படின்ட்டு, ஏன் அந்த பர்த்டேக்கு நான் வரவே கிடையாது, ஏன் விஷ் பண்ணல, ரெண்டாவது எங்கள் அண்ணன் ஓடி போனதுனால தான் நான் இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இப்போ கூட இந்த பொண்ணு வேற ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருக்கு, உனக்கு இன்னும் டைம் இருக்குது யோசி அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யோசிக்கிற ஒரு மனநிலையிலையும் இல்லை. நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோயின் குடிச்சிட்டு கால் பண்ணுறாங்க, நீ ஒரு சீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ தூரம் சொல்லியும் நம்ம ஹீரோயின் புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சரக்கடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாரு. இந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக திருமண நாள், அந்த திருமண நாளில் இந்த மணப்பெண் ரெடி ஆகிட்டு தயவு செஞ்சு என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, எனக்கு இங்கே கல்யாணம் பண்ணுறதுல விருப்பமே இல்லை அப்படின்ட்டு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் பின்னாடி பார் அப்படிங்கும் போது பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பையனை கூட்டு வந்திருப்பாரு. ஸோ இந்த பையனையும் இந்த பொண்ணையும் சேர்த்து வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே ஹீரோடைய அப்பா பார்த்துடுறாரு. போச்சு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோடைய அப்பா உள்ளே வந்து நம்ம ஹீரோவாக ஹக் பண்ணிக்கிறாரு. எனக்காகவா இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தா அப்படிங்கும் போது, ஆமாப்பா இது வரைக்கும் உங்களுடைய முகத்தில் சந்தோஷத்தை பார்த்ததே கிடையாது, அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணினேன், பட் அந்த பொண்ணுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குல்ல அப்படிங்கும் போது, இப்போ தாண்டா நீ என்னோட பையன் அப்படின்ட்டு, சரி நானே போய் அங்கிள் கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு அந்த அங்கிளுடைய ரூம்குள்ளே போயிட்டு, அங்கிள் நீங்கள் டேப்லெட் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, நேற்று மேட்ச் பார்த்தீங்களா அப்படின்னு நார்மலாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமாம் நேற்று மேட்ச் என்னாச்சு அப்படின்னு அங்கிள் கேட்கும்போது, ஜாகிர்கான் 3 wicket எடுத்தாரு அப்படின்ட்டு. ஜாகிர்கானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜாகிர்கான்னால் இந்தியா வின் பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும் போது, ஹிந்துவால் ஜெயிச்சா என்ன முஸ்லீமால் ஜெயிச்சா என்ன, நம்ம எல்லோரும் இந்தியர்கள் தானே அப்படிங்கும் போது, சரி சரி இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படிங்கும் போது, எதுக்கு இப்போ தண்ணி குடிக்க சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான் அப்படின்ட்டு டக்குன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருக்கா, அந்த பையன் ஒரு முஸ்லீம், நான் வந்து அவங்க ரெண்டு பேர்த்த சேர்த்து வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன், அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க, ஸோ உங்கள் பொண்ணு உங்கள் கிட்ட சொல்கிறதுக்கு பயந்து போச்சு, காரணம் என்னென்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும்ட்டு, இப்போ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா நான் டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ரூம்க்குள் அனுப்பி வைக்க அந்த அப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ ஹீரோயினுடைய அண்ணன் ஹீரோயின்ட்ட பேசுகிறாரு, ஹீரோயின் எப்படி வந்து ஹீரோயினோட அண்ணன் கிட்ட சொன்னாரோ அதே மாதிரி, உன் அவன் எந்த இடத்துல வச்சிருக்கான் தெரியுமா, நீ அவனை எந்த இடத்துல வச்சிருக்கான்னு தெரியுமா, இப்போ கூட உனக்கு அவன் மேலே காதல் இருக்குது, உன்னோட ஈகோ தான் தடுத்துக்கிட்டு இருக்கு, இப்போ கூட லட்ச லட்சமாக போட்டு எடுத்த அந்த சாரியை கட்டாமல் அவன் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணும்போது கொடுத்த சாரியை கட்டிட்டு வந்து நின்றுட்டு இருக்க, நல்லா யோசிச்சுக்கோ, அவன் தான் உனக்கு கரெக்டாக இருப்பான், லைஃப் ஒரு முறை தான், நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயினோட அண்ணன் கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த மனமேடைக்கு வந்துகிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயின் நிறைய விஷயங்களை யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எனக்கு ராமாச்சாரி தான் வேணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ எங்கே இருப்பார் அப்படின்னு தேடி ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை சேர்த்து வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் அந்த இடத்துல வந்து தடுத்து நிப்பாட்டி ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்துடுறாங்க, ஹாப்பி எண்டிங்காக இந்த படம் முடியுது. ஆனால் அந்த மணமகனோட நிலைமை இதே மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சரண் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு போட்டா என்னோட ப்ரொஃபைல் வந்துடும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.